தமிழகத்தில் பிளஸ் ஒன் எனப்படும் 11 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டன. மாநிலம் முழுவதும் இந்த தேர்வை 8,32,475 மாணவர்கள் எழுதியிருந்தனர். மேலும் கடந்த 27 தேதி நடைபெற்ற பிளஸ் டூ மறுதேர்வுகளுக்கான முடிவுகளும் இன்று வெளியிடப்பட்டன. பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் மாநிலம் முழுவதும் 96.04% பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். இவர்களில் மாணவர்கள் 94.38% மாணவிகள் 97.49% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட 1% பேர் இந்த ஆண்டு அதிக அளவில் தேர்ச்சியடைந்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 98.10% தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது. 2,716 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. 92.71% அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர். மாணவர்கள் இணையதளங்கள் மூலமாக தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மாணவர்கள் பள்ளிகளில் பதிவு செய்துள்ள மொபைல் எண்களுக்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.